இந்த சம் பாத்தீங்கன்னா, த ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் மிலா, ஆர்யா அண்ட் தியா வாஸ் ருபீஸ் 40,000 and the average monthly income of Arya and Diya was 30,000 and the average monthly income of Mila and Diya was 50,000. Then what is the monthly income of Diya? அதான் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா, மிலா ஆர்யா அண்ட் தியாவோட மந்த்லி இன்கம் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா 40,000 கிடைக்குது. இதுவே ஆர்யா அண்ட் தியாவோட மந்த்லி இன்கம் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா 30,000 கிடைக்குது. அப்புறம் மிலா அண்ட் தியாவோட மந்த்லி இன்கம் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா 50,000 கிடைக்குது. அப்ப தியாவோட மந்த்லி இன்கம் எவ்வளவுன்னு கேட்டுக்காங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதாவது ஆவரேஜ் பாத்தீங்கன்னா சம் ஆஃப் தி அப்சர்வேஷன். இங்க நிலா அண்ட் ஆர்யா தியா அவங்க மூணு பேரோட சம்பளத்தை ஆட் பண்ணி டிவைட் பை டோட்டல் நம்பர், அதாவது மூணு பேர் தானே இருக்காங்க, அப்ப அவங்களோட சம்பளம் மூணுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3 பண்ணிக்கிறாங்க. இப்ப சம் ஆஃப் தி அப்சர்வேஷன் பாத்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆவரேஜ் இன்டு டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கிடைக்க போகுது. என்னோட சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, க்வெஸ்சன்ல கொடுத்திருக்காங்க ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் மிலா ஆர்யா அண்ட் தியா பாத்தீங்கன்னா 40,000 இருக்குது. சம் ஆஃப் த மந்த்லி இன்கம் ஆஃப் மிலா அண்ட் ஆர்யா பாத்தீங்கன்னா மூணு பேர் தானே இருக்காங்க, அப்ப 3 × 40,000 வந்து 1,20,000 இருக்க போகுது. இதுவே ஆர்யாக்கும் தியாக்கும் பாத்தீங்கன்னா 30,000 இருக்குது. அப்ப இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால 2 × 30,000 வந்து 60,000 இருக்க போகுது. அப்புறம் நிலா அண்ட் தியாது பாத்தீங்கன்னா ருபீஸ் 50,000 கொடுத்திருக்காங்க. சோ தட் அவங்களோட மந்த்லி இன்கம் 2 மல்டிப்ளை பண்ணா 1,00,000 கிடைக்க போகுது. அப்ப மந்த்லி இன்கம் ஆஃப் தியா பாத்தீங்கன்னா ஓவரால் அவங்க மூணு பேரோட இன்கம்ல இருந்து இவங்க ரெண்டு பேர் இன்கம் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். அப்ப ஓவரால் அவங்க மூணு பேரோட இன்கம் பாத்தீங்கன்னா 40,000 × 3 வந்து இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணாரு. செகண்ட் ரெண்டு பேரோட ஐ மீன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிலாக்கும் தியாக்கும் பாத்தீங்கன்னா 30,000, அப்ப 2 × 30,000. அப்புறம் ஆர்யாக்கும் தியாக்கும் பாத்தீங்கன்னா 50,000, சோ 2 × 50,000. இது ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது 60,000 + 1,00,000, இதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது 1,20,000 கிடைக்குது. சோ இதுதான் ஹையர் நம்பர். அப்ப 1,60,000 வந்து நான் 1,20,000 சப்ராக்ட் பண்றேன். அப்ப நான் சப்ராக்ட் பண்ணும்போது 40,000. அப்ப மந்த்லி இன்கம் ஆஃப் தியா பாத்தீங்கன்னா 40,000 கிடைக்க போகிறது.